என் பேர் மதுமிதா, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். ஸ்டேட் ரேங்க் 33 செக்யூர் பண்ணியிருக்கேன். அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர் சூஸ் பண்ணியிருக்கேன். என்னோட ஜேர்னி பார்த்தீங்கன்னா, யூஜி வந்து பயோகெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கேன். முடிச்சுட்டு யூபிஎஸ்சி தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ குரூப் டூவோட நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, சரி ட்ரை பண்ணலான்னு அப்ளை பண்ணியிருந்தேன். அப்போ வந்து வெற்றியில் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான புக் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அந்த புக் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால எனக்கு இங்கிலீஷில் வந்து நல்ல மார்க் செக்யூர் பண்ண முடிஞ்சிச்சு. அண்ட் அட் த சேம் டைம் ஜிஎஸ் வந்து நான் யூபிஎஸ்சியோட ப்ரிப்ரேஷனில் இருந்தனால எனக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எனக்கு எப்படி படிக்கணும், டிஎன்பிஎஸ்சி எப்படி அப்ரோச் பண்ணுங்கிற ஐடியா எனக்கு அப்போ கிடையாது. அப்போ வந்து வெற்றியோட கோயம்புத்தூர் பிரான்ச்சில் வந்து நான் போய் மார்க் டெஸ்ட்கான சீரீஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். மிஸ்ஸஸ் கார்த்தியா தீபா மேம் அவங்க எனக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணாங்க. போனப்போ என்னை எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும், எங்கேருந்து படிக்கணுங்கிற ஒரு ஐடியாவே இல்லாமல் தான் ஜாயின் பண்ணேன். அப்போ வந்து ஒரு 20-25 டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. சண்முகம் சார் அவரோட க்யூரேஷனில் வந்து நிறைய மெட்டீரியல்ஸ் ஒரு ஒரு டெஸ்க்கு ப்ரொவைட் பண்ணாங்க. அதனால எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிச்சு, ஒரு க்வெஸ்சனுக்கு எவ்வளோ எழுதலாம், என்ன மாதிரி எழுதுனா நம்மளுக்கு மார்க் கிடைக்குங்கிற மாதிரி ஒரு ஐடியா எனக்கு அது கொடுத்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு 10 டெஸ்ட்க்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் எனக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது வந்து டைம் மேனேஜ்மெண்ட் தான். என்னால் 3 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து அந்த கண்டென்ட்டையும் கொடுத்து பேப்பரையும் கம்ப்ளீட் பண்ணது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் வந்து டைம் மேனேஜ்மெண்ட்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணி எப்படி எழுதுனா கம்ப்ளீட் பண்ண முடியுங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணாங்க. 10th டெஸ்ட்டுக்கு மேலே கண்டென்ட்டில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து எனக்கு ஒரு ஹேண்ட் புக் வந்து கொடுத்தாங்க ஒரு ஒரு டெஸ்ட்டுக்கும். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதை வச்சு நான் வந்து ஒரு டாபிக்குமே எக்ஸ்ட்ரா வந்து நோட்ஸ் வந்து பில்ட் பண்ண ஆரம்பித்தேன். வேரியஸ் சோர்சஸ், இப்போ பாலிட்டிக்கு வந்து லக்ஷ்மிகாந்தை ரெஃபர் பண்ணேன். அண்ட் மற்ற சோர்சஸ்க்கெல்லாம் வந்து ரெஃபர் பண்ணி ஒரு டாபிக்குமே நோட்ஸ் எடுத்துருக்க ஆரம்பித்தேன். இதனால் வந்து 2020-21 டெஸ்ட்கிட்ட வரப்போ என்னால் கண்டென்ட்டும் நல்லா கொடுக்க முடிஞ்சிச்சு. அண்ட் அட் த சேம் டைம் பேப்பரும் வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிச்சு. என்னோட மெயின்ஸ் மார்க் பார்த்தீங்கன்னா 181. என்னால் அந்த ஸ்கோர் வாங்க முடிஞ்சதுக்கான ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் வந்து வெற்றி ஐஏஎஸ் அகாடமி தான். பிகாஸ் அவங்களோட புக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் செகண்ட் திங், கரெக்ஷன், நாங்கள் கோயம்புத்தூர் தான் நான் கம்ப்ளீட்டாக முடித்தேன். பட் இருந்தாலும் சில டெஸ்ட் எல்லாம் வந்து இங்கே சென்னை பிரான்ச்சுக்கு அனுப்பி இங்கே இருக்க டாப்பர்ஸ் கிட்ட வந்து கரெக்ஷன் பண்ணி இமீடியட்டாக எனக்கு ஃபீட்பேக் கொடுக்குற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அட் த சேம் டைம் சார் சண்முகம் சார் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருந்தார். ஒரு வேளை எங்களால் அன்னைக்கு அந்த டேயில் வந்து டெஸ்ட் வந்து அட்டென்ட் பண்ண முடியாது, என்கரேஜ் பண்ணி நெக்ஸ்ட் டே வந்து அட்டென்ட் பண்ணுங்கள், உங்களால் பாதி எழுத முடிஞ்சாலும் பரவாயில்ல, எங்கே நீங்கள் லேக் ஆகுறீங்கன்னு பார்த்து அந்த இடத்துல வந்து நீங்கள் ரெக்டிஃபை பண்ணி நீங்கள் ஃபார்வர்ட் மூவ் பண்ணுங்கிறத வந்து என்கரேஜ் பண்ணி எங்களுக்கு பண்ணார். கோயம்புத்தூர் பிரான்ச் வந்து அடிக்கடி விசிட் பண்ணி என்கரேஜிங்காக மோட்டிவேட்டிங்காக எங்களுக்கு ஸ்பீச்செல்லாம் நிறைய கொடுத்தாரு. அண்ட் அதை தவிர பார்த்தீங்கன்னா, எனக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இன்டர்வியூக்கு வந்து நான் மார்க் வந்து சென்னை கோயம்புத்தூர்லேயே அட்டன் பண்ணேன். அட்டன் பண்ணிவிட்டு இங்கே சென்னையிலேயே என்னை ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. வெற்றியெல்லாம் வந்து அட்டன் பண்ணேன். இங்கே பேனல்ஸ் அரௌண்ட் 4-5 பேனல்ஸ் எவ்ரிடே இருந்தாங்க. வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து ஒரு பேனல் மெம்பர்ஸ் இருந்தாங்க. பயங்கர சேலஞ்சிங்கான ஒரு இன்டர்வியூ செஷனாக தான் இருக்கும் மார்க்ஸ் எல்லாம். அங்கே வந்து சின்ன சின்ன விஷயத்தை கூட நம்ம பாடி லாங்குவேஜ் வந்து நம்ம பேசுகிற விதம், யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ், என்ன சொல்லணும் என்ன சொல்லக்கூடாது, அதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அட் த சேம் டைம் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் வந்து எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணாங்க. இதனால என்னால் போய் பேனல் முன்னாடி வந்து கான்ஃபிடெண்ட்டாக என்னால் ஃபேஸ் பண்ண முடிஞ்சிச்சு. இது எல்லாத்துக்குமே வந்து ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா சண்முகம் சார் அண்ட் கார்த்தியா தீபா மேம். அண்ட் எனக்கு தமிழில் வந்து நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். அதுக்கு வந்து லிங்கம் சார் வந்து எனக்கு கோயம்புத்தூர் பிரான்ச் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். அண்ட் காயத்ரி மேம் அவங்களும் எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க. நான் ஒரு டெஸ்ட் மிஸ் பண்ணாலும் எனக்கு ஃபோன் வரும், வந்து அட்டன் பண்ணுங்கள், நீங்கள் வீக் ஆகாதீங்க, லோ ஆகாதீங்க, கம்மி மார்க் வாங்கிட்டீங்க அப்படின்னு. பிகாஸ் ரேங்க் விடுறப்போ வந்து ரொம்ப கீழே இருந்ததுனால் நான் அவ்வளோ சீக்கிரம் போய் அட்டன் பண்ணுறது தயங்கினேன். அப்போலாம் எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தாங்க. ஸோ இவங்க ரொம்ப பெரிய தேங்க்ஸ் இருந்தது எல்லா ஃபேக்கல்டிஸ் அண்ட் சண்முகம் சார், கார்த்திகா தீபா மேம். ஃபேமிலி வந்து மை மாம் அண்ட் மை டேட், எனக்கு இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பெரிய பில்லர் ஆஃப் சப்போர்ட். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே என்னால் கிளியர் பண்ண முடிஞ்சதுக்கு இவங்க சப்போர்ட் இல்லாமல் வந்திருக்க முடியாது. ஃபினான்ஷியலாக அண்ட் சொசைட்டியல் ப்ரெஷர் வந்து என்னை வந்து இன்சுலேட் பண்ணாங்க. செகண்ட்லி என்னோட ஃப்ரெண்ட்ஸ், நான் சில அவங்களோட இம்பார்ட்டண்டான ஒகேஷன்ஸ்லலாம் என்னால் அவங்க கூட பங்கேற்க முடியல. ஆனால் வந்து அவங்க பெருசாக எடுத்துக்காம என்னை ஒரு ஒரு டைம் என்கரேஜ் பண்ணாங்க. இந்த 2 இயர்ஸ் ஜேர்னியில் வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்துருக்காங்க அவங்க. அப்போலாம் என் கூட உறுதுணையாக இருந்ததுக்கு ஐ வுட் லைக் டு தேங்க் தெம். அண்ட் மை ஃப்ரெண்ட் கதிரேசன், அவன் வந்து இப்போது ஹீஸ் ஆல்சோ ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் தான்.
எனக்கு கம்ப்ளீட் சப்போர்ட். என் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப எனக்கு ஏதாச்சும் வேணும்னா அவன்கிட்ட வாங்குவேன், எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணுறேன்னு அவனும் எனக்கு வந்து கைட் பண்ணான். அதனால் அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அண்ட் ஃபைனலி டு த காட் ஃபார் கிவிங் மீ சச் அ வண்டர்ஃபுல் போஸ்ட். இதை வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக வச்சுட்டு ஐ ஃபர்தர் ப்ரிப்பேர் ஃபார் குரூப் ஒன். கண்டிப்பாக கன்சிஸ்டன்சி அண்ட் ஹார்ட் ஒர்க் இது ரெண்டும் இருந்தால் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே வந்து கிளியர் பண்ண முடியுங்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குதுன்னு நினச்சா பெருமையாக இருக்குது. தேங்க்யூ.